நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிறைய படித்த பெண்ணுக்கு அதை விட அதிகமாக படித்த பையன் ஒன்று தேவை என்கிற போது சாய்ஸை சுருங்கி விடுகிறது அப்படிங்கிற சில விஷயங்களை முன் வச்சு பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். மாப்பிள்ளை வீட்டு சைடு அவங்களுக்கு வந்து இன்கம் வந்து சப்போஸ் அந்த அந்த ஊரில் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களால வாங்கிக்க முடிஞ்சா வந்துக்கலாம். சப்போஸ் பொண்ணோட இன்கம் வந்து அதிகமாக இருக்குது, அப்படி இருக்கிறச்ச மாப்பிள்ளை வர சொல்றது தப்பு இல்லை. இதுல கம்மியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இதுல என்ன இருக்கு? பொண்ணு நல்லா சம்பாதிக்குது, ஓகே, இதுக்கு 1.5 லட்சம் சம்பளம், அவருக்கு 1 லட்சம் சம்பளம், அவர் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்தா தான் என்ன? பையன் சம்பாத்தியத்துல பொண்ணு வாழ்க்கை நடத்துறதா, பொண்ணு சம்பாத்தியத்துல பையன் வாழ்க்கை கஞ்சி ஊத்துறேன். அந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு நீங்க தயாரா இல்ல? குடிக்கிற தயாரா இல்ல அவங்க? சுயநலம் சார். இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ என்னோட பொண்ணு வந்து 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு வச்சுக்க, மாப்பிள்ள ஒரு 75,000 சம்பாதிக்கலாம், 50,000 சம்பாதிக்கிறார். ஏன்னா என் பொண்ணுக்கு நான் என் வீட்டிலே பெரிய வீடு வாங்கி வச்சிருக்கேன், எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. அது அங்க போய் கஷ்டப்படுறதோட இங்க வந்துருக்கா அவரும் வந்துருவார் இல்லையா? சாமர்த்தியம் இல்லாமா படிக்க வச்சதுக்கு 5 ரூபாயில நீங்க குடும்பம் நடத்தினீங்கன்னா நீங்க உயர்ந்த மனைவி. மறந்துட்டீங்க எவ்வளவு தூரம் நம்ம சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கினாலும் நம்மளுடைய வாழ்க்கை இன்பமா இருக்கணும். அது குறைவா சம்பளம் வாங்கினாலும் சரி, அதிகமா சம்பளம் வாங்கினாலும் சரி, அதை கத்துக்கிட்டதுனால படிக்க வச்சதனுடைய பலன் அந்த பெண்கள் வந்து அடாப்டபிலிட்டி வரணும். நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு அந்த வசதி இருக்குது என் பொண்ணுக்கு. நான் சொல்றேன், அடாப்டபிலிட்டிங்கிறது என்ன பெண்களுக்கு மட்டும் சொத்தா, என்ன அவங்களுக்கு மட்டும் வர்றதுக்கு? நீங்க சொல்றது உங்க பையனே இப்ப ஒத்துக்க மாட்டாரு, அது தெரியல. ஆமா, இப்ப நிலைமையே அதுதான். பொண்ணு 1 லட்சம் சம்பாதிக்குது, இவர் 50,000 தான் சம்பாதிக்கிறார். எதுக்கு 50,000 லூஸ் பண்ணிட்டு கஷ்டப்படுவானே? நம்ம பையன் சேலரிக்கு ஏத்த மாதிரி பொண்ணு வந்தா எங்களுக்கு போறோம், அதை விட ஹை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து அவங்க வந்து பையனோட அப்பா அம்மா மனசையே புரிஞ்சுக்கல, பையனை அவங்க பக்கம் எழுத்தா எங்களோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது? பொண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்காப்ல, பையன் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாப்ல. இப்போ பையனுக்கு 50,000 சம்பளம், பொண்ணுக்கும் 50,000 சம்பளத்தில் இருந்துச்சு. இப்போ என்ன ஆகி போச்சு, 1 வருஷத்தில் இந்த அம்மாவுக்கு ஒரு ஏதோ ஒரு ஸ்கேல் இதில் வந்ததில் பொண்ணுக்கு 75,000 சம்பளம் ஆகிடுச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம். இப்போ யார் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரணும்? பையனா பொண்ணா? நாங்கள் பொண்ணு வேலையே விட்டுடுங்கிறோம், ட்ரான்ஸ்ஃபர் வாங்க வேண்டாம். இதே மாதிரி ஒரு பொண்ணு சொன்னால் நம்மளால் ஒத்துக்க முடியுமா? அப்படி ஒரு வேலையே வேணாம், நான் 75,000 சம்பாதிக்கிறேன், நீ என்ன இங்கே கிளிக்கிற 50,000 கிளம்பி வா வீட்டுக்கு, வேலையை ரிசைன் பண்ணிட்டு, அப்படி ஒரு வேலையே உனக்கு வேணாம் அப்படின்னு பொண்ணு வீட்டில் சொன்னால் நம்ம ஒத்துக்கோமா? பொண்ணு வீட்டில் சொன்னால் ஒத்துக்க மாட்டேன் சார், அவங்க ரெண்டு பேர் கூட அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அவ்வளோதானே, அப்புறம் நீங்களாம் தலையிடுறீங்க? அப்போ நீங்களாம் அதில் தலையிடுறதுக்கு ஸ்பேஸே இல்லையே. அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி ஒரு டிமாண்டை வைக்கிறத மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் ஏத்துக்கிறீங்களா இல்லையா? கை தூக்கிறீங்க, அப்படி வச்சிருவாங்க எனக்கு. இவங்கள்ட்ட கொடுங்க, அவர் சொல்லிட்டாரு இவங்க நியாயம் இல்லை அப்படிங்கிறாரு. அவங்க பையன் சொல்லப்பல சும்மா இருமா சொன்னாப்பிளங்க. இப்ப ஏங்க வர்ற காசு போயிடும், நீங்க என்ன பெருவாரியானவர்கள் அப்படி ஒரு சூழ்நிலை வர்றப்ப பையன் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற கருத்தை ஒத்துக்கிறாங்க. ஓகே, வேற என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க பொண்ணு வீட்டுல? என்னோட ஃப்ரெண்டோட பையனுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம். பொண்ணு தான் முதல்ல வந்து ஹாலில் உட்காந்தா, அவங்க அப்பா அம்மா எல்லாம் இப்போ வரல. உன்னோட படிப்பு தெரியும், சம்பளம் தெரியும், நீ என்னெல்லாம் பண்ணுற எல்லாமே எனக்கு தெரியும், நான் சொல்கிற கண்டிஷனை கேட்டுக்க. நான் கல்யாணம் ஆச்சுன்னா நான் சமைக்க மாட்டேன், ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் முதல்ல பேசிட்டு தனி கொடுத்துன்னு இருக்கணுங்கிறது. மூணாவது கண்டிஷன், என்னுடைய சம்பளம் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நீ எதுவுமே கேட்கக்கூடாது. இதான் எடுத்துக்கமாட்டான் சமையல் தானே, அவள் பாதி செஞ்சுட்டு போறா, அவள் வேலையிலேருந்து முடிச்சவனே நான் செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு. இது வந்து ஒரு சாப்பிட்றது வந்து ஒரு உயிர் வாழறதுக்கு ஒரு தேவையான விஷயம் இல்லமா? அதுக்கு என்ன சமைச்சாங்க? அந்த சம்பாதிக்கிறதுனாலதான் அந்த ஒன் லேக் இருக்கு போனா ஹோட்டலுக்கு. இல்ல, இது வந்து லாஜிக்கலா பேசினா இதுக்கு ஒரு சம்பாதிக்க ஒரு திமிரு அப்படின்னு வந்துடும். அந்த கிரைட்டீரியானால மேபி அதிக சம்பளத்துல பாக்குறாங்களோ என்னமோ பொண்ணுங்க, இது ஒரு கிரைட்டீரியா இருக்கலாம்.
பிகாஸ் ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து சொல்ல ஓகே நீ சம்பாதிக்கிற உனக்கு அதனால வர திமிரு அதோட கான்சிக்வன்ஸ்னால தான் இப்படி பேசுற அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருமோனோ. ப்ளஸ் விமன் வந்து ஒரு பிரெட் வின்னராக இருக்க முடியாது, அது வந்து அந்த கான்செப்ட்னால சரி ஓகே அப்படின்னு வேற ஒரு அதிக சம்பளத்தில் வந்து பார்க்குறோம். நல்ல விஷயம், எங்க பொண்ணு நல்லா சமைப்பா, அவளை யாரும் சமைச்சு கொடுன்னு சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அவளுக்கு மூடு எப்ப வருமோ சமைப்பா, அப்ப சமைப்பா. அவளுக்கு மூடு வரும்போது வேற என்ன சொல்றாங்க, சமையல் சார்ந்து வேற என்ன கண்டிஷன் போடுறாங்க, ஒன்லி சமையல் சார்ந்து வேற என்ன கண்டிஷன் போடுறாங்க. சமைக்கிறதுல பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டார் முன்னாடியே சொல்லுவாங்க, பொண்ணு வந்து சமைக்க தெரியும் ஆனா உனக்கு மட்டும் சமைச்சு போடுவா, உங்க வீட்டுல இருக்கிற உங்க கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் சமைச்சு எங்கனால கொட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, புருஷனுக்கு சமைச்சு போட தயாரு, புருஷன் குடும்பத்துக்கே சமைச்சு போட மாட்டான். வேற என்ன சமையல் சார்ந்து வேற என்ன கண்டிஷன் போடுறாங்க? எனக்கு வந்து அவங்க வந்து அதிகமாக நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் வெஜ் மட்டும் தான் சமைப்பேன். நீங்க எவ்வளவு நான்வெஜ் சாப்பிட்டா வெளில போய் சாப்பிடுங்க அந்த மாதிரி சொல்லுங்க. அந்த மாதிரி சொல்றாங்க, என் பொண்ணு வெஜ் மட்டும் தான் சமைக்கும். வேற என்ன கண்டிஷன்? இல்ல இப்போ பொண்ணு பார்க்க போறப்பவே அம்மா சொல்றாங்க எங்க பொண்ணு எங்க வீட்டுல ரொம்ப செல்லமா இருக்கா, அவளுக்கு சமையல் அவ்வளவா வராது, நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்க பொண்ணு மாதிரி நினைச்சு அவளுக்கு சமையல் இப்படி சொல்றாங்க. இது நிறைய வீட்டுல சொல்லுவாங்க, கத்துக்குவா, நாங்க செல்லமா வளர்த்த பிள்ளைங்க அவ்வளவு சமையல் தெரியாது, நீங்க சொல்லி கொடுத்துக்கங்க. வேற என்ன, வேற என்ன சமையல் சார்ந்து வேற என்ன கண்டிஷன் போடுறாங்க? அவள் செல்லமாக வளர்ந்த பிள்ளை கொஞ்சம் முன்ன பின்ன தான் எழுந்திருப்பா, அதனால கொஞ்சம் டைம் விட்டு சாப்பாடு செஞ்சு கொடு போடான்னு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இதுதாங்க பரவலான வீடுகளில் இந்த கண்டிஷனை சொல்லுவாங்க, பொண்ணு கொஞ்சம் செல்லமாக வளர்ந்தது சமையல் தெரியாது, கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தாங்க வேணும், அது ஒரு குறையாக பின்னால் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்லி கொடுத்தா கற்றுக்கும். அப்படித்தான் சமீபத்தில் நடந்திருக்கா பல கல்யாணம் நடந்திருக்கு. ரைட், ஓகே, இது சரியா? ஏன் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, சமைக்க தெரிஞ்சாலும் அது எப்பயாவது அது நினச்சப்ப தான் சமைக்கும். மூணாவது செல்லமாக வளர்ந்த பொண்ணு, அதனால் நீங்கள் சமையல்லாம் அதிட்ட பெருசாக எதிர்பார்க்க முடியாது இப்படின்னு கண்டிஷன் போடுறாங்கங்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ வந்து எல்லா பசங்களுமே படிக்கிறாங்க, எல்லாருக்குமே எல்லா ரைட்ஸும் இருக்கு. நான் என் பொண்ணு மட்டும் கற்றுனா நீயும் கற்று வச்சுக்கோ, உனக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சு கற்று வச்சுக்கோ. இருந்தாலும் நீ வந்து உன்னோட இண்டிவிஜுவலாக வந்து அவங்கக்கிட்ட அது தனியாக பேசிக்கிறது. ஆனால் எல்லா பொண்ணுக்குமே அம்மா வந்து கற்றுக் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் அதுக்கு எல்லாமே பண்ண தெரியும். தெரிஞ்சு தெரியாமல் சில சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், அவங்க அடாப்ட் ஆகிறதுக்கு அவங்க பரவாயில்ல. எல்லார் வீட்லையும் கிட்டத்தட்ட இப்போ சொல்லிடுறாங்க, இதை எங்கள் பிள்ளைய செல்லமாக வளர்த்தோம் அதுக்கு சமையல் தெரியாது. இந்த ட்ரெண்டு சரியா? இது ஓப்பனாக சொல்கிறதுனால தப்பே கிடையாது சார். பின்னால் வந்து நான் செல்லமாக வளர்த்தாங்கன்னு சொல்லி ப்ராப்ளம் வரத்துக்கு முதலையே நீங்கள் பொண்ணு பார்க்க போகிறீங்க, பையன் பார்க்க போகிறீங்க, கண்டிஷன் ரெமெண்ட் பேசுகிற எக்ரிமெண்ட் மாதிரி பேசுகிறீங்க. பேசும்போது என் பொண்ணுக்கு இது தெரியாது, என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது. அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா சமையல் கற்றுப்பாங்க, இல்லை அவள் என்ன சமைக்கிறாங்களோ அதை நீங்கள் பொறுத்துங்க, என்னென்ன தெரியல சொல்லுங்கள். அதோட ப்ராப்ளம் வேறு என்ன ரீசன்? முதல்லலாம் வந்து படிக்க வைக்காமல் ஓரளவுக்கு படித்தா போதும் பொண்ணுங்க அப்படின்னு நினச்சி வீட்டில் எல்லா வேலையும் பழகிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பசங்க வந்து நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணுன்றதுக்காக வீட்டில் நம்ம அதுங்களை வந்து வேலை வாங்காமல் விட்டுட்டோம். அதனால் அவங்களும் அந்த எதையுமே கற்றுக்காம சொல்கிறது சரிதான். ஆனால் படிக்கிறதுனால தான் அப்படி சமைக்க முடிய கற்றுக்காம போகுது. ஆனால் இதில் என்ன தப்பு இருக்குது? அந்த சமையலுன்றது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் சார். நாளைக்கு குடும்பம்னு போகும்போது குழந்தைங்க எல்லாத்துக்கும் வந்து எல்லாத்துக்குமே கடைக்கு போய் தான் வாங்கணுன்றதுலாம் முடியாத ஒரு கதை. சரி, ரெண்டு பேருமே வேலை செஞ்சாங்கன்னாக்கா கூட வந்து அவசரத்துக்கு கடையில் போய் வாங்குறது முடியாத டைமாக இருந்தாக்கா என்ன பண்ண? உங்கள் பொண்ணு சமையலுக்கு கொடுத்துருக்கீங்களா? ஓரளவுக்கு செய்வாங்க, உண்மையிலேயே ஓரளவுக்கு தான் செய்வாங்க. நல்லா செய்வாங்கன்னு சொல்ல முடியாது, நம்ம வந்து அதட்டி வேலை வாங்கினாக்கா அப்போ செய்வாங்க. பக்கத்தில் கொடுங்க, உங்களுக்கு சமைக்க தெரியுமாமா? நல்லா நல்லா செய்வேன், கற்றுக்கிட்ட வரைக்கும் நல்லா செய்வேன். சிம்பிள் ரெசிபி ஒன்று கேட்போம், ஏதாவது உப்புமா பூரி மசால் இது ரெண்டும் செய்யறது எப்படி? வாட்டர் பாயில் ஆன பிறகு அதுக்கப்புறமா ரவையை போட்டுட்டு அந்த பாயில் ஆகிற வரைக்கும் அந்த கண்டிஷன் வரைக்கும் அந்த ரவை வந்து ஃபுல்லாக வேவர வரைக்கும் அதை விட்டுடணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து வாட் இஸ் தட் இன்க்ரீடியன்ஸ்? என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்? அதை எப்போ போடுவீங்க? அதை மிளகாய், அப்புறம் வெந்தயம், கடுகு, சீரகம், எண்ணெய் இதெல்லாம் தாளிச்சு அதில் மிக்சட் பண்ணி உப்புமா. இப்போ ரெண்டு பிரச்சனை என்னன்னா, ஒன்று உங்க அம்மாக்கே உப்புமா செய்ய தெரியாது, இல்லைன்னா உங்க அம்மா உங்களுக்கு உப்புமா செய்ய சொல்லித்தரல. ரைட்டா? இல்லை அதான், இதுக்கு பேர் களிமா, இது உப்புமா இல்லைடா. வத்த குழம்பு ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷாக கேட்குறேன். நம்ம தமிழ்நாட்டில் யாராவது டக்கு டக்குன்னு அவசரமாக செய்யக்கூடிய விஷயங்கள் ஆண்களுக்கு ரொம்ப பிடிச்ச வந்து வத்தக்குழம்பு. பெருவாரியானவர்களுக்கு சொல்லுவாங்க, வத்தக்குழம்பு செய்கிறது எப்படி? ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கிட்ட வத்தக்குழம்பை பற்றி கேட்டேன். இந்த கேள்வியை நான் நியாயமாக மதிக்கிறேன். ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டிட்ட வத்தக்குழம்பு செய்கிறது எப்படின்னு கேட்குறேங்கிறீங்க. படித்ததுனால உங்கள் கற்றுக்கலை, இதில் என்ன தப்பு இருக்குது? இதையும் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க.
இல்லை அவங்க சொல்கிறது ஓரளவுக்கு கரெக்ட். ஏன்னா காத்தால இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்னு காத்தால போயிட்டு நைட்டு தான் வராங்க, டைம் கிடைக்கிறது இல்லை, அவங்களுக்கு கற்றுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பட்டு நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னாக்கா ஒரு பேசிக்காக, நீங்கள் அந்த ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்லாதீங்க, பேசிக்காக ஒரு சாதம், ஒரு ரைஸ் குக்கரில் சாதம் வைக்க கற்றுக் கொடுக்கலாமே, ஒரு ரசம் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு கொடுக்கலாமே, ஒரு தக்காளி போட்டு இந்த பொடியை போடுமா இதான் ரசம் முடிஞ்சு போச்சு, ஒரு அப்பளம் பொறிக்க கற்றுக் கொடுக்கலாமே. ஹேண்டியாக ரொம்ப முடியலன்னு நீ வந்து 10 பேருக்கு சமையல் செய்ய வேண்டாம், ஒரு பேசிக் குக்கிங் நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா போதும் எங்களை பொறுத்த வரலாம். ஓகே, இது கொஞ்சம் ஓகே. அது படிக்கிறாங்க, அதனால் இன்னொன்று, பெண்கள் வந்து பொம்பளை பிள்ளைங்க வந்து நல்லா சமைச்சு எங்கள் அம்மா மாதிரி அப்பளம் இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா முன்னால் அதாவது நீங்கள் உங்கள் மனைவி வந்து நல்லா கைப்பக்குவத்தோடு சமைச்ச மாதிரி உங்கள் மருமகம் வந்தெல்லாம் அப்படி செய்யாது. பட் உங்கள் மருமகிட்ட ஏமா இந்த மெயிலை கொஞ்சம் பார்த்து எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணிடு அப்படின்னா பண்ணிடும், அதை உங்கள் மனைவி செய்ய முடியாது இல்லையா. வீட்டில் ஒரு டாக்குமெண்ட் காணும், உடனே வாட்ஸ்அப்பில் அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து மாமாவுக்கு அனுப்பு அப்படின்னு இன்னும் சொல்ல போனோம்னா மாமாவுக்கு வாட்ஸ்அப் தெரியாது, இதுக்கே மாமா வீட்டுக்கு வந்தீங்க என்கிட்ட சொல்லியிருந்தால் வாட்ஸ்அப்பில் எடுத்து அனுப்பியிருப்பேன்னு ப்ளே ஸ்டோரில் போய் அதை டவுன்லோட் பண்ணி தரும். அப்போ அதை செய்ய முடிஞ்ச மருமக ரசம் வச்சு கொடுக்கலன்னா அட்ஜஸ்ட் தான் பண்ணிக்கணும், இது எப்படி முடியும்?